ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. என்னோடய பக்கத்து வீட்டு செல்ல குட்டி ஃப்ரெண்ட் வினித் கூட தினம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் விளையாடினாதாங்க அந்த நாளே எனக்கு முழுமையானதாக இருக்கும். நேற்று அதே மாதிரி தான் வினித் குட்டி கூட விளையாடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவனோட கேரம் விளையாண்டுட்டுருந்தேன். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் வர்ஷன் ஸ்கூல் பேக்கோடு வந்தான். அவனை பார்த்த உடனே வினித் என்னோட விளையாடுறதை விட்டுட்டு அவங்க கூட போயிட்டாங்க. ஓகே, குட்டி பையன் தானே, ஃப்ரெண்டோட விளையாடட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வினித் என்னோடய ஃப்ரெண்டு இல்லை, சரி பக்கத்து வீட்டு பையன்கிட்ட இவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் அப்படியே மனசை தேத்திக்கிட்டேன். வினித்தும் வர்ஷனும் ரொம்ப நேரமாக விளையாடினாங்க. நானும் பால்கனியிலேருந்து அப்பப்போ அவங்கள எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அழகு குட்டி பசங்கங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. வர்ஷன் டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் அவனோட வீடு. நைட்டு 7:30 ஆச்சு, அவன் கிளம்பவே இல்லை. வினித் அம்மா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தோசை சாப்பிட சொன்னாங்க. வர்ஷன் சாம்பார் சூப்பர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பிறகு வினித் அம்மா வர்ஷன்கிட்ட, தம்பி டைம் ஆகிடுச்சு கண்ணு, வா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வர்ஷன் அழ ஆரம்பிச்சிட்டான். நோ ஆண்டி, நான் அங்கே போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன், இனிமேல் நான் இங்கேயே தான் இருப்பேன், பாருங்க நான் ட்ரெஸ் கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவனோட பேகை திறந்து காட்டினான். அப்புறம் அவனை அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு என்னை கூப்பிட்டாங்க வினித்தம்மா. நானும் என்னன்னு பார்க்கலான்ட்டு போனேன். வர்ஷன் குட்டி, என்னடா தங்கம், உனக்கு என்ன பிரச்சனை ஆண்டிக்கிட்ட சொல்லுவா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லு, உன்னோட கஷ்டத்தை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன், வா 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 என்கிட்ட சொல்லுவா, ஏன் அழற அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் அப்படியே என் பக்கத்தில் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே என் மேலே சாஞ்சிக்கிட்டான். அப்புறம், ஆண்டி நீங்கள் உங்கள் பையனை அடிக்க மாட்டீங்க தானே அப்படின்னு அப்படி பாவமாக கேட்டான். இல்லைடா கண்ணு, நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியே என் மடியில் படுத்துக்கிட்டான். ஆண்டி நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஆண்டி, ஆனால் என்னோட அம்மா என்னை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். நான் டிவி ரிமோட்டை உடச்சிட்டேன்னு சொல்லி அம்மா என்ன பெல்ட்டுலேயே பயங்கரமாக அடிச்சிட்டாங்க ஆண்டி, எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டி, இனிமே நாங்கள் போகவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டு சொன்னான். நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போதே வினித்தோட அம்மா வர்ஷன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, வர்ஷன் இங்கே தான் இருக்கான், பயப்படாதீங்க, நானே அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாவங்க வர்ஷன் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க, அவனை எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்காங்க. டென்ஷனில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க வினித் வீட்டை மட்டும் மறந்துட்டாங்க. இவங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப நிம்மதியாயிட்டாங்க. அப்புறம் வர்ஷனோட அண்ணன் அங்கே வந்தான். அவனை பார்த்த உடனே வர்ஷன் வினித்தை கூட்டிகிட்டு ஓடி போய் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான். அப்புறம் வர்ஷனோட அண்ணன் என்ன நடந்தது அப்படின்னு அப்படியே சொன்னான். எல்லா வீட்லேயும் நடக்கிறது தாங்க, டிவி ரிமோட்டுக்கு எல்லாருமே சண்டை போடுறது சகஜம்தான். இவங்க வீட்லேயும் அதே தான் நடந்திருக்கு. இந்த சண்டையில் வர்ஷன் ரிமோட்டை உடச்சிட்டான், இதுதான் விஷயம். அதுக்கு அவங்க அம்மா பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம குட்டி பையன் உடனே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அப்புறம் வர்ஷனோட அண்ணனுக்கு வினித்தோட அம்மா தோசை சுட்டு போட்டாங்க. அவனும், ஆண்டி சாம்பார் நிஜமாலுமே ரொம்ப சூப்பர் ஆண்டி, நல்லா சமைச்சிருக்கீங்க ஆண்டி, நான் கூட கம்முனு வர்ஷனோட சேர்ந்து இங்கே இருந்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா சூப்பராக சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வர்ஷனோட அம்மா அங்கே வந்துட்டாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப கவலையாக இருந்தாங்க. பாவம், அவங்க கஷ்டத்தை என்னால் உணர முடிஞ்சுது. அப்புறம் அவங்களையே வர்ஷனை கூப்பிட சொல்லி சொன்னேன். வர்ஷனோட அம்மா அப்படியே அழுத குரலில், வர்ஷன் வாடா கண்ணு, அம்மா வந்திருக்கேன், வாடா வெளியில் வாடா தங்கோ அப்படின்னு சொன்னாங்களே. அவ்வளோ கோபமாக வந்த வர்ஷன் அவங்க அம்மாவோட குரலில் இருந்த அழுகையை கேட்டுட்டு கதவை திறந்து அப்படி வேகமாக ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அம்மாவும் பையனும் ஒரே கொஞ்சல்ஸ் தான். அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி கேட்டாங்க. அம்மா இனிமே நான் இந்த மாதிரிலாம் குறும்பு பண்ணவே மாட்டேம்மா, இங்கே என்ன சொன்னாலும் கேட்குறம்மா, நான் குறும்பே பண்ண மாட்டேன், இனிமேல் வீட்டு விட்டு சொல்லாமல் வரவே மாட்டேம்மா அப்படின்னு வர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவும், கண்ணு இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன்டா தங்கம், உன்னை கோச்சிக்கவே மாட்டேன், உன்னை திட்டவே மாட்டேன்,
நீயும் இப்படிலாம் சொல்லாமல் வெளியில் வராத கண்ணு, அம்மா எவ்வளோ பயந்துக்கிட்டே தெரியுமா, இனிமேல் இப்படி பண்ணாதடா தங்கம் அப்படின்னு அவங்க அம்மா. அப்படியே ரெண்டு பேரும் பாசமலையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க அம்மா பையன் கோவம் எல்லாம். நம்ம குழந்தைகளை எப்பயும் அடிக்கக்கூடாதுங்க. பாருங்கள் அந்த சின்ன குழந்தை மனசில் எவ்வளோ கவலை இருந்திருந்தா வீட்டை விட்டு வந்திருக்கும். இனிமேல் யாருமே குழந்தைங்களை அடிக்காதீங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. நமக்கே பொறுமை இல்லைன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. நன்றி, வணக்கம்.